வெல்கம் டு ராகவிஸ் கிச்சன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க வெஜிடபிள் குருமா இதை வந்து சென்னையில் என்ன சொல்லுவாங்கன்னா சரவணபவன் குருமான்னு சொல்லுவாங்க ஏன்னால் இந்த சரவணபவன் ஹோட்டலில் வந்து இந்த குருமா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாவுக்கெல்லாம் இது வந்து இது ஒரு கா சூப்பரான டிஷ்ஷு இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க எடுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் மெயினாக பார்த்திங்கன்னா நூக்கல் பூட்டை செய்யுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நூக்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து குக்கரில் செய்கிறேன் குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சி வந்தவொடனே ஒரு நாலு ஏலக்காய் பிரியாணி இலை ஒன்று பட்டை ஒன்று உடச்சி போட்டுக்கோங்க அப்புறம் கிராம்பு வந்து ஒரு நாலு போட்டுக்கிறேன் சீரகம் வந்து கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும் நம்மளுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு கேரட்டு அப்புறம் ஒரு கப்பு பட்டாணி பச்சை பட்டாணி ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு வந்து நூக்கல் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கலந்துக்கோங்க நூக்கல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால தான் நான் அடிக்கடி சொல்லினே இருக்கேன் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இது ஒரு விசில் வர வைக்க நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கிட்டே ஜாரில் வந்து ஒரு கப்பு தேங்காய் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப் போட்டாச்சு விசில் வந்துருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த தேங்காய் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல அப்புறம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பச்சை மிளகாய் வந்து ஆறுலேருந்து ஏழு போட்டுக்கலாம் இதாங்க காரமே அதனால் எப்படி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பாதாம் அப்புறம் வந்து இந்த கசகசா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இது பார்த்திங்கன்னா இந்த காயில் நம்மளுக்கு நல்லா ஒரே விசில் நல்லா வெந்துடும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம நிறுத்திட வேண்டியது தான் இது மேலே வந்து கரையைப்பிலையும் கொத்தமல்லையும் நீங்கள் போட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதாங்க ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பராக ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள பார்க்குறேன் பை பை டேக் கேர்